Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா தம்ப்நெயில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எந்த டைம்ல சூரிய கிரகணம் நடக்க போகுது, ஸோ கர்ப்பிணியில் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல முழுமையா பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா 1-3 வரையிலான சூரிய கிரகங்கள் கூட நடக்கலாம். இது வந்து வழக்கமான ஒண்ணுதான். இப்ப 2021 ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் இந்த ஜூன் மாதத்துலதான் வருது. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா அமாவாசை தினத்துல வந்து இந்த சூரிய கிரகணம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சூரிய கிரகணம் எங்கெல்லாம் நிகழும், என்ன தேதி, என்ன நேரம், எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு ரெண்டாவதா கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் நிகழ்ற தேதி எப்போ அப்படின்னா, இந்த 2021 ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் ஜூன் மாதம், அதாவது இந்த மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு தான் வருது. நம்மளோட இந்திய டைமிங் படி இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா காலையில 8:12 மணிக்கு தொடங்கி பகல் 1:42 மணி வரைக்கும் இருக்கும், அதாவது 5:30 மணி வரைக்கும் நீடிக்குது. எங்கெல்லாம் சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளாலையும் கண்டிப்பா இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியா, ரஷ்யா, கிரீன்லாந்து, வடக்கு கனடா, வட ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா, இந்த இடத்துல எல்லாம் கூட இந்த சூரிய கிரகணத்தை நல்லா பார்க்க முடியும். ஐரோப்போட சில பகுதிகள், ஆசிய பகுதிகள் உள்ள வடக்கு, மேற்கு ஆப்பிரிக்கா, வட அமெரிக்காவோட பெரும்பகுதிகள், அட்லாண்டிக், ஆர்டிக், இந்த இடங்கள்ல இருந்து கூட, அதாவது இந்த இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். சூரிய கிரகணத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப பார்த்தலாம். சூரியன், சந்திரன், பூமி, இது மூணுமே ஒரே நேர்கோட்ல இருக்கிறது தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில வந்து சந்திரன் வரும்போது சந்திரன் சூரியன் வந்து மறைக்கும், இததான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அறிவியல் படி. நம்மளோட பாரம்பரிய சாஸ்திர நம்பிக்கை எப்படி சூரிய கிரகணம் என்ன அப்படின்னா அது ஒரு வானியல் நிகழ்வு மட்டும் இல்ல, அதன் பின்னாடி சில புராண கதைகள் கூட இருக்கு. அதை நான் உங்ககிட்ட சிம்பிளா இப்ப சொல்றேன் பாருங்க. அமிர்தம் அப்படின்ற ஒண்ண தேவர்கள் மட்டும்தான் ருசி பார்க்க முடியும். அந்த அமிர்தத்தை குடிக்க ஆசைப்பட்ட அசுரர்கள்ல ஒருவர் என்ன பண்ணார்னா, தேவர்கள் மாறி உருமாறி தேவரோட கூட்டத்தில் போய் அமர்ந்துக்கிட்டாங்க. அந்த அசுரன் அமிர்தத்தை குடிக்கும் போது சூரியனும் சந்திரனும் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து அசுரன் அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிச்சு மகாவிஷ்ணுகிட்ட போய் சொன்னாங்க. இதனால கோபம் அடைஞ்ச மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதால அந்த அரக்கனை கொண்டுட்டாங்க. சோ தலையும் உடலும் துண்டிக்கப்பட்ட நிலையில பாம்பின் தலை அசுரனான உடல் ராகுவாகவும், அசுர தலை பாம்பின் உடல் கொண்டதற்கு கேது அப்படின்ற பெயர் வந்தது. சோ மகாவிஷ்ணு கிட்ட சொன்னதுனால சூரியன் சந்திரன் மீது இந்த அசுரர் என்ன பண்ணாரு, கோபம் பண்ணாரு. அவர் என்னவா மாறினாரு, ராகு கேதுவா மாறி இந்த சூரியனையும் சந்திரனையும் விழுங்க முயற்சி செய்யற நிகழ்வு தான் நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கிரகணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே கோவில்கள் எல்லாம் வந்து, அதாவது புனித ஸ்தலத்தை எல்லாத்தையுமே வந்து மூடிடுவாங்களாம். யாத்ரீகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களே என்ன பண்ணுவாங்களாம், இது வந்து அந்த காலத்துல தெரு தெருவா போய் சத்தமா கூச்சல் போட்டு பிச்சை கேட்பதை வந்து அவங்க வழக்கமா வச்சிருந்தாங்களா நம்மளோட பண்டைய காலத்துல. இப்ப வந்து இந்த சூரிய கிரகணத்தப்போ கர்ப்பிணிகள் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்திடலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, சூரிய கிரகணம் அப்படின்றது சூரியன், சந்திரன், பூமி, இது மூணுமே ஒரு நேர்கோட்டுல சந்திக்கிறதா நம்ம சூரிய கிரகணம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல இந்த கிரகணத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு கிரகண தோஷம் அப்படின்றது ஏற்படுறது அப்படிங்கிறது பொதுவான நம்ம ஜோதிட கணிப்பா இருக்குது. சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் என்ன சொல்லுவாங்க, சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, வீட்டுல சமையல் செய்யக்கூடாது, நகை வெட்டக்கூடாது என இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எந்த வேலையும் செய்யாம சோ வந்து தெய்வ சிந்தனையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களும் சொல்லுவாங்க, நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்துல சூரியன் இல்லைன்னா சந்திரன் இதுல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் வந்து தடுக்கப்படுது. இதனால என்ன பண்ணுதுன்னா செயற்கையான ஒரு இருட்டு மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படும். சோ கிரகணத்தப்ப பார்த்திருப்பீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த வெளிச்சத்தினால பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள்லேருந்து தாவரங்கள்லேருந்து எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதனாலதான் கர்ப்பிணி பெண்கள், ஹார்ட் வீக்கா உள்ளவங்க, ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க, இவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா,
சூரியன் சந்திரன் இது ரெண்டுலையுமே வந்து வெளிச்சம் வராமல் ராகு அல்லது கேது மறப்பது தான் கிரகணம் அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ராகு மறைக்கும்போது ராகு கிருஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேது மறைக்கும்போது கேது கிருஷதம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. பொதுவாக அந்த கிரகண தோஷம் வந்து கெடு பலன்களை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகண தோஷம் அதிக பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஸோ கிரகண நேரத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, ஸோ சூரியனோட ஒளி வீச்சு வந்து நம்மளோட பூமி மேலே படாமல் தடைபடுறும் பொழுது நேச்சுரலாகவே சில சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லதை விட கெட்டதே அதிகமாக நடக்கும். ஸோ வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சூரிய கிரகணத்தை ஸோ நேரடியாக பார்க்கக்கூடாது, ஸோ சமையல் செய்யக்கூடாது, முக்கியமாக சாப்பிடக்கூடாது சூரிய கிரகணத்தப்போ, தண்ணீர் குடிக்கக்கூடாது, நகை வந்து வெட்டக்கூடாது, எந்த வேலை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஸோ கர்ப்பிணிகள் வந்து முக்கியமாக சாப்பிடாதீங்க. ஸோ வீட்டிலலாம் என்ன செய்வாங்கன்னா, சமைச்சு வச்ச உணவுகளில் இந்த தர்பை புல் அப்படின்றத போட்டு வைப்பாங்க. ஸோ தண்ணியில் கூட இதை வந்து போட்டு வைப்பாங்க. ஸோ இந்த கிரகண டைமில் எல்லா கோவிலும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது சாஸ்திரம். மேக்ஸிமம் கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ கோவிலை ஓப்பன் பண்ணி சில பரிகாரங்களை முடிஞ்சதுக்கப்புறம் தான் பக்தர்களே வந்து உள்ள அனுமதிப்பாங்க. கர்ப்பிணிகள் வந்து முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் சாப்பிடாமல் இருங்க, அதுதான் நல்லது. கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாகவே நீங்கள் சாப்பிட்ருங்க. ப்ரெக்னெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா காய்கறிகள் வந்து கண்டிப்பாக கட் பண்ணாதீங்க. ஸோ கூர்மையான எந்த திங்ஸுமே வந்து நீங்கள் உபயோகிக்காதீங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, கத்தரிக்கோல் யூஸ் பண்ணி துணியெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மீறி செய்தால் அவங்களுக்கு பிறக்க குழந்தைங்களுக்கு உதட்டில் வந்து அன்னப்பிளவு அப்படின்ற பாதிப்பு இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த எஃபெக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா கிரகண மூலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சயின்ஸ் பிரகாரம் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலை, அப்படின்னாலும் கர்ப்பிணிகள் வந்து சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சுருக்கமாக ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, சூரிய கிரகணம் அப்போது கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெஸ்டெடுங்க. ஸோ வந்து நல்ல பயபக்தியோட கடவுளை வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு ஒருவேளை பசிக்கிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து சூரிய கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சாப்பிட்ருங்க. ஸோ இதுதான் நல்லதும் கூட. ஒருவேளை நமக்கு சயின்ஸ் பிரகாரம் வந்து இது எதுவுமே ப்ரூவ் பண்ணலை, அதாவது அந்த டைமில் நம்ம சாப்பிட்டா நமக்கு ஏதாவது ஆகிடும், நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சயின்ஸ் பிரகாரம் நமக்கு நிரூபிக்கப்படலை அப்படின்னாலும் கூட, நம்ம வந்து ஏன் அந்த முயற்சியை பண்ண வேணா, நமக்கு அது தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ பண்ணக்கூடிய தப்பு நம்ம குழந்தையும் சேர்த்து பாதிக்கிறனால நம்ம வந்து முன்னோர்கள் சொன்னதை பின்பற்றுறதுல தப்பே கிடையாது. அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூஸு பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு பசிச்சதோ ஜூஸோ இல்லை சாப்பாடோ எது வேணால் சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தண்ணி குடிக்கலாமா அப்படின்னா, ஸோ குடிங்க, பட் ஆனால் அதுலேருந்து தர்பை புல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புல்லை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ உணவுகள் இது எல்லாத்துலேயுமே நம்ம முன்னோர்கள் வந்து இதை செஞ்சுட்டு இருந்த ஒரு வழக்கம் தான். ஸோ அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா எதுவும் ஆகாது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கூர்மையான எந்த திங்ஸுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, துணியெல்லாம் வந்து தைக்கக்கூடாது இந்த டைமில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கத்தரிக்கோல் இந்த மாதிரி எந்த ஒரு ஷார்ப்பான திங்ஸுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு இந்த பாய், இந்த மூக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளவு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இன்னும் சயின்ஸ் பிரகாரம் நிரூபிக்கப்படலை, இருந்தாலும் நீங்கள் சேஃபாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த சூரிய கிரகணத்தில் எல்லாரும் சேஃபாக இருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.